வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு கஷ்டப்படாமல் கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரியான அதிரச இன்ஸ்டன்ட் மாவை வச்சு தான் அதிரசம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது குட்டிசாருக்கு ஸ்கூலில் வந்து தீபாவளி செலிப்ரேஷனுக்காக நான் ட்ரை பண்ணுது. என்ன பிராண்டுன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேக்கெட்லேருந்து மாவை எடுக்கும் போது இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு அதில் நெய்யை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சாஃப்டான டோவாக கிடச்சிது. இந்த பதம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இலக்கமாக நல்லா இருக்கும், விரிசல் இல்லாமையும் இருக்கும் அதிரசம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைஸுக்கு மாவை முதல்ல உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உருட்டுற உருண்டை வந்து அப்படியே இல்லாமல் இலகி கொஞ்சம் வேறு ஷேப்புக்கு போனால் அந்த மாவு பதம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். நான் வந்து இன்றைக்கி இலைய தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாலித்தீன் ஷீட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கையில் தட்டுறது வந்து ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மாவு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த சைஸுக்கு இந்த திக்னஸ்க்கு அதிரசம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கிறிஸ்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக நம்ம எல்லாமே தட்டி எடுக்கிறதுனால எண்ணெய் எப்பயுமே மிதமான சூட்டில் தான் வந்து இருக்கணும். அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம் இருந்தாலும் எண்ணெய் குடிச்சிரும். முதல்ல ஒன்றே ஒன்று போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால ஒரே ஒரு அதிரசம் போட்டேன். ஃப்யூ செகண்ட்ஸில் நல்லா பொரிஞ்சு கலர் மாறி வரும். இந்த பக்கமும் நல்லா இந்த மாதிரி மாறின உடனே நம்ம அதிரசத்தை எடுத்துடலாம். எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு 1/4 பதம் அதை வெந்திருக்கும் போதே எடுத்துட்டு இன்னொரு கரண்டியில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மொத்த எண்ணெயையும் வடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் எண்ணெயிலேயே அது வந்து வேகிற மாதிரி இருக்கணும். இதே மாதிரி அந்த மாவுலேருந்து கிடச்ச அத்தனை அதிரசத்தையும் நான் செஞ்சு எடுத்துட்டேன். ஒருவேளை நீங்கள் மொத்தமாக எண்ணெயை வடித்து எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிறிஸ்பாகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்ன பிராண்டனும் கண்டுபிடிங்க.